வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கார்டு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. இடி ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது செய்யும் அதிகாரம் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு பக்கம் விவாதம், அதிகாரம் இருக்கிறது சட்டப்படி அப்படின்னு தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இது பழிவாங்கும் நடவடிக்கை, பிஜேபி வந்து செக்ரட்டரியேட்டில் ரெய்டு பண்ணிட்டாங்க, இங்கே இதை ரெய்டு பண்ணால் என்ன பிரச்சனை, அல்லது அங்கே அதை பண்ணதுனால இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டம் தான் பெரும்பாலும் அரசியல் ரீதியாக பேசப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதற்கில்ல, இந்த மாதிரி பேசுகிறதும் ஒன்று தான், துரத்தி பிடித்தனர், விரட்டி பிடித்தனர், ஓட பிடித்தனர், ஓட ஓட விரட்டி பிடித்தனர், இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஒன்று தான். பைபாஸில் நடந்த பரபரப்பு இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும், இல்லை வந்து இந்த மாதிரி வந்து அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, மாநில அரசாங்கம் வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை இது பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் இது ஒன்று தான் பதில். அடிப்படையில் என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்கணும்னு சொன்னால், ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து ஒரு அதிகாரி இந்த மாதிரியான வழக்குகளை கையாள முடியுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ இல்லை, முன்னாடி எழுப்பியிருக்கணும். நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த மணல் கடத்தல் இது பற்றி நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இது முடிவு இருக்குல்ல, வழிகாட்டுதல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் இந்த மோசடிகளில் பண மோசடி ஒன்று நடந்திருக்கு இதில் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இது பண்ணாதான் இதை நீங்கள் விசாரிக்கணும். அது வரைக்கும் இதில் வந்து மோசடி உறுதியாக நிரூபித்தாலா இல்லை உறுதியாக நம்பினாலேவா? உறுதியான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான். ஓகே, சரிங்களா? இது நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் விசாரிக்கணும். இந்த பண மோசடின்னா கூட இந்த என்னென்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப சிக்கலானது. வந்து மணி லாண்டரிங் அப்படின்னா பணத்தை போட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிற கணக்கில் ஏதோ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு. அதாவது வந்து கணக்கில் வராமல் பணப்பரிவர்த்தனையை மேற்கொள்வது. சரியாக சொல்லப்போனால் இடியோட இது என்னது, கணக்கில் வராமல், அந்த கணக்கு அப்படிங்கிறது என்னது, இன்கம் டேக்ஸ் கணக்குக்குள்ளார வராமல் பெரும் பணப்பரிவர்த்தனைகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செய்யப்படுகின்ற நடவடிக்கைகளில் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. ஓகே, சரிங்களா? அது வந்து இப்போ இது மணல் கடத்தல் உட்பட எல்லாத்துலேயும் இது பண்ணுவேன், ஒரு டாக்டர் போய் நான் வந்து இது பண்ணுவேன், என்கொயரி பண்ணுவேன், யார் இப்போ அதுக்கு பொருள் இப்போ எப்படின்னா பண மோசடின்னு மாற்றிட்டாங்க. யார் ஒருத்தர் அந்த பண மோசடினா அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. எல்லா இதுக்கும் வந்து நான் தலையிடுவேன் அப்படின்னு முதற்கொண்டு அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா, வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த எதிர்கட்சிகளையும் வந்து அதிகாரிகளையும் அலுவலர்களையும் ஆட்சிப்பணி அலுவலர்களையும் மிரட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக வந்து இடி இப்போது இருக்குது. அந் இந்த முக்கியமான ஒரு பேசுபொருளை தவிர்த்துட்டு நம்ம வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஓகே, இப்போ இடி அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இது முதல் முறை அல்ல, இதற்கு முன்பு வந்து ராஜஸ்தானில் கைது நடந்திருக்கிறது, டெல்லியில் வந்து இவங்களுடைய சிபிஐ அதிகாரிகளே இடிய அந்த மாநிலத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருந்தவரையே கைது செஞ்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கெல்லாம் கேசஸ் இருக்குது. மேற்கு வங்கத்தில் சிபிஐயை முடிஞ்சால் வந்துப்பார் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி சவால் விட்டுருக்கிறாங்க. இந்த கைது சம்பவங்கள் முன்னாடியே நடந்திருக்கிறது, ஆனால் இது எல்லாமே வந்து இதில் இல்லாத ஒரு பிரச்சனை இதில் என்ன வருது, இந்த இடி இதை விசாரித்தல் அல்லது இடியே குற்றம் செய்தல். இப்போ அண்ணாமலை இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, சோவாட், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், கட்டாயமாக எடுக்கணும், ஆனால் அதற்காண்டி அந்த துறையை நீங்கள் பழி சொல்லுவீங்களா, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஒரு சாமானியராக பார்க்கும்போது ஆமாம், எல்லா இடத்துலையும் குற்றம் பண்ணுறவங்க இருக்க தானே செய்வாங்க, பிஜேபிலையும் குற்றவாளி இருக்கத்தானே செய்வாங்க, திமுகலையும் இருக்கத்தானே செய்வாங்க அப்படின்ற ஒரு 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 பக்குவப்பட்ட ஒரு புரிதலை மக்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு பக்கம் வந்து இடியை வச்சு ஒரு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இடி நம்ம ஊர்களிலேயே ஏற்கனவே நடந்த பேச்சுகள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊரில் சில புலனாய்வு பத்திரிகையாளர்கள், சில மூத்த பத்திரிகையாளர்கள், சில நேர்மைக்கு பெயர் போன பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இடி வந்துட்டது, சிபிஐ வந்துட்டது, இனிமே அவ்வளோதான், யார் ஒருத்தரும் தப்பு பண்ண முடியாது, நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய மாதிரி இவங்கெல்லாம் நேர்மைக்கு பெயர் போனவர்களை ஒரு சஃபாரியை போட்டுக்கிட்டு மிடுக்கன் மிடுக்காக வந்து நின்று வந்து அப்படியே இதாக நின்று
விஜயகாந்த் மாதிரி தான், கேப்டன் விஜயகாந்த் மாதிரி வந்து நிற்பாங்க. சரிங்களா, அப்படி நிற்கும் பொழுது வந்து இவர் வந்து நேர்மையின் திரு உருவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது இன்னைக்கு பொது புத்தியில் ஒரு கேள்விக்குள்ளாயிருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இப்போ நேற்று மதியம் இந்த பிரச்சனை தொடங்குச்சா, 11 மணி முற்பகல் நேரத்தில் தொடங்குச்சா, நேற்று இரவு வரைக்கும் பரபரப்பாக இருந்தாங்களா, அப்புறம் வந்து வேறு செய்திகள் சென்னையில் வந்து ரைட் நடத்துவாங்களா, அது இது இப்படின்லாம் பிரச்சனை போச்சா, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்களா, இன்னும் கொஞ்சம் நாளில் மறந்து போயிடலாம், இன்னும் நாளைக்குள்ளார கூட மறந்து போயிடலாம், நாளைக்கு வேறு பிரச்சனைகள் வரும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான ஒன்று வந்து நம்ம நினைவுபடுத்த வேண்டியது, இந்த உள்நாட்டில் வந்து இந்த இடி நிறுவனம் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு எல்லாரையும் குறை சொல்லலாமா, இடிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தையே குறை சொல்லலாமா அப்படின்னா, இடியினுடைய தலைவர் இருக்கார்ல எஸ்கே மிஸ்ராவா, அவருடைய நியமனமே பிரச்சனையாக இருக்குது. எங்கே உச்சநீதிமன்றத்தில் எதுக்கு ஏன் நீட்டிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு, சட்டத்தையே மாற்றி அவர் தான் இருக்கணும் அப்படின்னு எதுக்கு அவர் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு மோடிக்கு ஒரு காரணம். சரிங்களா, இன்னொரு பிரச்சனை, இடி வந்து ஏதோ இந்த பணத்தை மற்றவங்ககிட்டருந்து மிரட்டி வாங்குறது மட்டும் செய்யலை, அவங்களுடைய வந்து குஜராத்தில் அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு ஒரு பெண்ணை பார்த்து வந்து நீ வந்து எனக்கு ஒத்துழைக்கலைன்னா, எனக்கு வந்து பாலியல் இதுக்கு ஒத்துழைக்கலைன்னா உங்க மேலே இடி ரைடு வருவேன் அப்படின்னு இடி அதிகாரி மிரட்டியிருக்காரு. அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆமாயா, இந்த அளவுக்கு வந்து இடி வந்து என்ன இப்போ இவர் சொல்கிறாரு இல்லையா, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல எல்லாரும் ஒரு இடத்துல தப்பு செஞ்சுருக்குதுன்னு இல்லை, இடி வந்து எல்லா இடங்களிலும் வந்து தனக்கு கீழே பணியாற்றுறவங்க அலுவலகங்களில் இருக்கிறவங்க சாதாரண மக்கள் மீது ஒரு பக்கம் வந்து மிக மோசமான அத்துமீறல்களை செய்திருக்கு. அத்தகைய அத்துமீறல்களை செய்வதற்கு அதுக்கு எந்த விதமான வந்து சட்ட அனுமதியோ அமைப்பு ரீதியான இதுவோ எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அது வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இதை செய்யுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா சொன்னால் இடி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்திகிட்டு இருக்கார். தான் ஊழல் பண்ணுறது, தான் அதிகாரத்தை அடைவதற்கு இடியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கார். அதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணங்கள் வந்து தெளிவாக கர்நாடகா வந்து போன இதிலிருந்து அரசாங்கம் ஒரு உதாரணம், எப்படி வந்து காங்கிரஸ் இதிலிருந்து ஒரு 4 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போய் இது பண்ணி அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதோட சிறந்த உதாரணம் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவிலிருந்து ஏக்நாத் சிண்டே உருவாக்கி இது பண்ணி, தமிழ்நாட்டில் சில மூத்த பத்திரிகையாளர்கள் ஏக்நாத் சிண்டே உருவாக்க போகிறோம் ஏக்நாத் சிண்டே உருவாக்க பேசிட்டு இவர் தான் வந்து வழக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒருத்தரை வந்து வெளிநாட்டில் தண்டித்து சிறைக்கு தண்டிக்கப்பட்டிருக்காரு, ஆனால் அவர் வந்து தண்டிக்கப்படலை, அவர் வந்து பாஜகவில் முதலமைச்சராக மாறிட்டார். இப்படி தான் நடந்திருக்கு. இடி என்னெல்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத வந்து கேரவன் மேகசின் வந்து இப்போ கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இதழ் வெளியிட்டாங்க. இடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஒரு கவர் ஸ்டோரியாக பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து எல்லா விவரங்களையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இடி மோடி அரசாங்கத்துடைய ஒரு பொலிட்டிக்கல் டூலாக, அவர் அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக ஆக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக மாறிட்டுது அப்படிங்கிறத பிரமாதமாக எடுத்துக்காட்டியிருக்காங்க. சரி, அவங்க இந்த விவரங்கள்லாம் எங்கேருந்து எடுத்துக்காட்டினாங்க? இப்போ வந்து பாஜக நண்பர்கள் வலதுசாரி நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க, எங்கே விவரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல. விவரங்கள் எல்லாம் எல்லாமே ரிப்போர்ட் ஆகிருக்கிறது மட்டும் இல்லை, நிதி அமைச்சகம் கொடுத்துருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் அந்த இதுவே இது பண்ணியிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், முந்தைய 10 ஆண்டுகளில் இடி எத்தனை வழக்குகளை பதிவு செஞ்சது, 100 சொச்சம் வழக்குகளை பதிவு செஞ்சுருக்கு. இவங்க 10 ஆண்டுகளில், இவங்க 2014 வந்த பிறகு இது வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ வழக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க, 5000 சொச்சம் வழக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க, எத்தனை வழக்குகளை சால்வ் பண்ணியிருக்கோம், கன்விக்ட் பண்ணல, சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, சால்வுக்கும் கன்விக்ட் பண்ணுறதானே சால்வ் பண்ணுறது, அவர் வந்து விடுதலையும் ஆயிருக்கலாம். ஓ சரிங்களா, முடித்து வைக்கப்பட்ட முடித்து வைக்க எத்தனை, 25 சொச்சம், மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சரி, இதெல்லாம் தான் இங்கே இத்தனை வழக்குகளில் போட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இத்தனை வழக்குகளை போட்டு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரிகிறது நமக்கு அஜித் பவார் தெரிகிறாரு, வந்து ஏக்நாத் சிண்டே தெரிகிறாரு, பிஸ்வாஸ் தெரிகிறாரு. ஏன் இப்போ கடந்த வாரத்தில் நடந்த ராஜஸ்தான் தேர்தலில் நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரரை பிடிச்சி கொண்டு போய் அவர் கடைசி கால தேர்தலில் பிரச்சாரம் செய்ய விடாமல் பண்ணீங்கல்ல, அது கண்ணுக்கு தெரியுது. ஏன் நீங்கள் ஒரு செய்தியாக மார்ச்சில் குஜராத்தில் ஒரு இடி அலுவலர் அதை தனக்கு வந்து தனக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்ணை மிரட்டினாருன்னு தெரியுது இல்லை, அது தெரியுது. அதெல்லாம் செய்தியாக இருக்குது. செய்தியாகாதது
இந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அதனுடைய ஒரு இந்த கடலுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற பனிப்பாறையினுடைய முகடு தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பனிப்பாறையினுடைய முகன்று முகடில் இருக்கக்கூடிய ஒரு துளி தான் வந்து அங்கித் திவார். ஓகே, அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த பணத்தை எனக்காக மட்டும் வாங்கல, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஈடி அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க ஊழல் மயமான அதிகாரத்தின் துணை போகக்கூடிய அதிகாரத்திலும் ஊழலையும் திளைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறிட்டுது அப்படிங்கிறத கடந்த 10 காலத்தினுடைய நடவடிக்கை மிகப்பெரிய அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக ஆக்கியிருக்கு. ஓகே, இப்போ இந்த காரணங்களால் ஈடின்ற அந்த அமைப்பே தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? ஈடி இருக்குது, பிஎம்எல்ஏ இருக்குது, ஒன்றா தான் செயல்படுறாங்க எல்லா பேரும், கோயின்சிடென்டலாக தான் செயல்பட முடியும். இப்போ அவங்களுடைய செயல்பாட்டில் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ மோசடியான பரிவர்த்தனைகள் நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இப்போ இது எல்லாமே காமனாக தானே வருது. இப்போ இதில் வந்து நமக்கு அரசியல் சிக்கல் இருக்குன்றதுக்காக இந்த அமைப்புகளே நம்ம குறை சொல்வது வந்து பிஜேபி அறநிலையத்துறை மீது குற்றம் சாட்டுற மாதிரி ஆயிராதா? இடி வந்து அதுக்கு என்ன வேலையோ அதை செய்யவே இல்லை. இன்கம் ஐடியும் சரி இடியும் சரி, அது என்ன பண்ணணும், சட்டவிரோத பண பரிமாற்றங்களை தடுக்கணும். சரிங்களா, இந்த நாட்டில் கணக்கில் வரக்கூடிய பணி இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் நடக்கக்கூடிய நமக்கும் வெளிநாடுகளிலும் நடக்கிற இதை செய்யுது அப்படின்னு கேட்டால் எதையுமே செய்யலை. அதான் என்னுடைய பிரச்சனையில் அது செய்யவே இல்லை. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. சரியும் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன சார் இடி, அப்புறம் என்ன இடியும் சரின்னு சொல்லுது, செபியும் சரின்னு சொல்லுது, வேற யார் தான் நீங்க இது பண்ணுங்க, ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிஷன் ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்னா அதுவும் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே ஒரு வல்லுநர் குழு போட்டு எந்த பிரச்சனையும் நடக்கல, முடிச்சு வச்சுட்டு போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஏஜிஐ ரிப்போர்ட் கொடுக்குது 7.5 கோடி ரூபா வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்க வந்து ராஜாவோட இதில் என்ன, ஒரு கணக்கு வழக்கம் இல்லாமல் ஒரு நம்பரை சொன்னாங்க பிரச்சனை, வந்து ப்ராப்பரா ஆடிட்டிங் பண்ணி ஒரு நம்பரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டியிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. என்ன பண்ணாரு மோடி ஐயா, அதுக்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் போட்டாரா? இல்லை, இது நீதிமன்றம் உடனே கொதி தெளிந்து ஐயோ இப்படி ஒரு இந்த நாட்டில் அநியாயம் நடந்திருக்கா, இப்போ ராஜா வழக்கில் நடந்த மாதிரி அநியாயம் நடந்துட்டு நாங்கள் இதை விசாரிக்காம விட மாட்டோம்னு வந்திருக்கா? வரல. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அதிகாரிகள்லாம் அடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இதுதான் பண்ணியிருக்காங்க. இந்த இடி ஆகட்டும் அல்லது இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், அதனுடைய தன்மையில் அது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட பிறகு உருவான நிறுவனங்கள். சரிங்களா, கான்ஸ்டியூஷனில் அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? இல்லை. அதனுடைய சில சட்ட வரம்புகள், சில அமைச்சகத்தினுடைய பணிகளை செய்வதற்கு துணை நிறுவனம், நிதியமைச்சகத்தினுடைய பணிகளை செய்வதற்கு ஒரு துணை நிறுவனங்களாக அவை உருவாக்கப்பட்டன. ஆனால் நிதியமைச்சகத்தினுடைய பணிகளை செய்யாமல் அது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி உருவாச்சு. சிபிஐ இருக்க அது முழுக்க முழுக்க அரசியல் அமைப்புக்கு புறநிலையில் புறம்பாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதாவது வந்து நிதியமைச்சகத்தினுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. சரி, அது வந்து முழுக்க வந்து ஒரு விசாரணை அமைப்பாக தான் அதை உருவாக்குனாங்க. சட்ட ஒழுங்கு விசாரணை இதெல்லாம் வந்து மாநிலத்தினுடைய அதிகாரங்கள். அதை எப்படி மீறி நீங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறீங்க, எவ்வளவு காலமா அந்த நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரிங்களா, நீங்க 74ஆம் ஆண்டு ஒரு மாநில அரசுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அதனுடைய எல்லையோட நின்றது, அதை எல்லையை தாண்டி விசாரிக்கணும் அல்லது தாண்டி வேற மத்திய துறைகள் இன்வால்வ் ஆகுதுன்றப்போ அதற்கு ஒரு ஒன்றிய புலனாய்வு துறை தேவைப்படுது தானே? அப்படி இல்லை, சட்ட ஒழுங்குக்குள்ளார வந்து இப்போ நம்ம காவல்துறை இங்கே நடந்த குற்றத்தை இன்னொரு மாநிலத்துக்கு அவர் தப்பிச்சு போயிட்டாலும் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறைகிட்ட போய் சொல்லி அவரை பிடிக்க முடியும். இவர் நாடு முழுக்க இவரை தேடிக்கிட்டு இருக்கோம், இவரை பிடிங்க, இது யூனியனாக தான் இருக்கு இன்னும். சரிங்களா, தனித்தனி நாடுகளாக இல்லை, சரி யூனியனாக தான் இருக்கும், அதனால் கேட்க முடியும். இவங்களே போய் கைதும் பண்ண முடியும், கைது பண்ணி அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கிட்ட அமுல்படுத்தி நாங்கள் இந்த வழக்குக்காக இவரை கைது செஞ்சுருக்கோம், எங்கள் இதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர முடியும். இப்படி தான் இருக்குது, இப்படிதான் வந்து இது வரைக்கும் நடைமுறைகள் இருக்கு. ஆனா இந்த மாநிலம் கடந்த இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள் இருக்குல்ல, இது வந்து எளிய மனிதர்களை மட்டுமல்ல, டெமோகிரவன் வழக்கெல்லாம் என்ஐஏ போட்ட வழக்குகள்ல வந்து என்ன குற்றம் அப்படிங்கிறது, அவங்க என்ன தேசத்துக்கு விரோதமா செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அது என்ஐஏவே வந்து மாவோயிஸ்டுகள்கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி வழக்குகள், இப்போ வந்து சாய்பாபா மேலே, ஸ்டான்சாமி மேலே, இவங்க மேலே என்ன வழக்குகள், விசாரணைகள் என்ன நடந்திருக்கு, ஒன்றுமே இல்லாமல் பல ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாகவே அவங்க சிறைக்குள்ளார இருக்கிறது இருக்குல்ல, இதுதான் ஒன்றிய வந்து ஏஜென்சிஸோட இந்த விசாரணை அமைப்புகளுடைய முறையாக இருக்குது. சரிங்களா, அரசியல் காரணங்களுக்காக எப்படி இப்படி செயல்பாட்டாளர்களை ஒடுக்குறாங்களோ அதே மாதிரியான அரசியல் காரணங்களுக்காக இடி ஐடியும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால், மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் நலன்களின் பொருட்டு இந்த இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க.
சரிங்களா, அது அது வந்து நடத்துனதுனால என்ன நடந்திருக்கு? ஏக்நாத் ஷிண்டே அங்கே போயிருக்காரு, அஜித் பவார் அங்கே போயிருக்காரு, காங்கிரஸ் கட்சியிலேருந்து நாலு பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க, அசாம் மாநிலத்தில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கேரவன் மேகசின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஒரு 16 மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இடி காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் நடந்திருக்கு. இது இது பண்ணுறதுக்கு வந்து எதுக்கு இடி, அது அதுக்கு அது ஐடி எதுக்கு வந்துட்டு, இது செய்கிறதுக்கு எதுக்கு அது இருக்கணும்? அது அரசியல் அமைப்பு, அது உருவாக்கப்பட்ட காரணங்களுக்காகவும் செயல்படலை, அரசியல் வரம்புகளை மீறியும் செயல்பட்டுருக்குது. அதுதான் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இடி மேலே வந்திருக்கு. அதுக்கு பிஎம்எல்ஏல எப்படி வந்து கைது செய்யலாமா கூடாது, அதுக்கு வரம்புகள் என்ன, அது இப்படி குற்றம் சாட்டலாமா, அது அடிப்படையான அரசியல் சாசன சட்டத்தினுடைய 21வது பிரிவுக்கு நீங்கள் வந்து குற்றமே சாட்டாமல், நீங்கள் குற்றத்தை நிரூபிக்காமல், நீங்கள் ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்திட்டு நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறது இந்த நாட்டினுடைய அடிப்படை சட்ட அமைப்பு முறைகளுக்கு எதிரானதாக இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது அப்சர்வேஷனாக தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட்டை அதே உச்சநீதிமன்றம் அப்ஹெல்டு பண்ணியிருக்குல்ல, அங்கிருந்து முன்னாடி அனுப்பியிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன பண்றது, சரி தப்பு பண்ணிட்டாருங்கிறது இருக்குல்ல, நீங்கள் சட்டத்தை மீறி செயல்படுறீங்க, சட்ட முறைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறீங்க. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை முறைமையான நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு, சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முதலமைச்சரும் உட்காந்து பேசி தீர்த்துக்குங்க. ஏன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு இம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்க கான்ஸ்டியூஷன். ஏங்க, இது வந்து அரசியலமைப்பு நெருக்கடின்னு நீங்கள் தான் முன்னாடி சொல்கிறீங்க. இந்த வழக்குகள் போன உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு ஒன்று இருக்குதுல்ல, நம்ம எல்லாம் எப்படி செயல்படுறது, எப்படி பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது அப்படிங்கிற முறை இருக்குல்ல, அதுக்கு அதையே ஒரு நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறவர் வந்து ஆளுநர் இடி அப்படின்னு சொல்கிறீங்க. இடி கேஸ்லேயும் அதே தான் பிரச்சனை, சரிங்களா? சிபிஐ மீதான பல வழக்குகள்லையும் அதே தான் பிரச்சனை. பொலிட்டிக்கல் ஹென்ச்மேன் சொல்லி, ஆமாம், இல்லை இந்த இன்ஸ்டிடியூஷனல் கிரைசஸையே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இதுக்கு இடையில் வந்து கிளாஸஸை நீங்கள் இப்போ நேற்று ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லை, இப்போ அவங்க வந்து சாஸ்திரி பவனை இழுத்து பூட்டி வந்து இவரை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆமா, துணை ராணுவ படையை, அதுவும் பார்டர் போர்ஸை எதுக்கு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? யாரை கேட்டு அதை செஞ்சீங்க? ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம துணை ராணுவ படைகளை மாநிலத்தினுடைய அதிகார எல்லைக்குள்ளார கொண்டு வந்து காவல் பணிகளில் ஈடுபடுத்த முடியுமா? முடியாது தானே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்களே அரசியல் அமைப்பினுடைய வந்து வரைமுறைகளை மீறி செயல்படுறீங்கன்னா இது என்ன நடக்கும் நாளைக்கு? அப்புறம் வந்து மாநில அரசாங்கம் மட்டும் ஒன்று செஞ்சுட்டு ஐயோ இவன் வந்து சட்டப்படி நடந்துக்கல, மோசமா நடந்துக்கிறாங்க, இவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஓகே, இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லாதது மாதிரி தோணலாம், ஆனால் இதெல்லாமே அடிப்படையில வந்து நம்முடைய அடிப்படை உரிமைகள் பற்றிய பிரச்சனை. ஓகே, சரிங்களா? இது எப்படி அடிப்படை உரிமைகள் பற்றின பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த நிறுவனம் முழுக்கவே, இந்த நம்ம அடிப்படையிலான ஜனநாயக முறையை முழுக்கவே சீரழிச்சிட்டு நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா? இது வந்து இப்போ நமக்கு தெரியல, ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். என்ஐஏவுடைய பிரச்சனை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியாக வந்தது, தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் என்ஐஏ சோதனை செஞ்சது. எந்தெந்த இடங்கள் தெரியுமா? அரபி ஸ்கூல்னு எழுதி போட்டிருக்கிற இடமெல்லாம் இவன் வந்து தீவிரவாதிக்கு இதாக இருக்கிறானா? அதில் திமுகவோட கவுன்சிலர் கூட ஒருத்தர் போய் அவங்க வீட்டை கூட சோதனை போட்டிருக்காங்க. சோதனை போட்டுட்டு அடுத்ததான் என்ன தெரியுங்களா, அடுத்த நாள் செய்தி, தினமலர் உட்பட எல்லா நாளிதழ்களையும் என்ன தெரியுங்களா, தமிழ்நாட்டில் வந்து ஐஎஸ்ஏவும் புலிகளும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க. ஐஎஸ்ஐயும் புலிகளுமா? ஆமாம், அப்படின்னு ஒரு கதை, அதுக்கு முன்னாடி ஒரு கதை, இதெல்லாம் வந்து நாளிதழ்களில் கொடுக்கக்கூடிய செய்தியாக வச்சுருக்காங்க. இது என்ஐஏ தான் கொடுத்த செய்தியாக தெரியாது, என்ஐஏ வட்டாரங்கள் இப்படி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. பத்திரிகை பரப்புனதுக்கு என்ஐஏ இப்படி பொறுப்பாகும்? பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்கறதே அவங்க தான். இடி வந்து இவ்வளவு இப்போ இவ்வளவு பிடிச்சிருக்காங்க, இவ்வளவு தொகை, இப்போ மணல் கொள்ளையில் இவ்வளவு தொகை வரப்போகுது, இந்த இந்த இதெல்லாம் யார் வந்து இது பண்ணி கொடுக்கறது? இந்த மாதிரி அதிகாரி இவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது, ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இப்படியான வந்து போலியான தகவல்களையும் கற்பனைகளையும் ஊகங்களையும் பகிர்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிறாங்கல்ல, இது எங்கே போய் முடியுதுன்னா நம்முடைய அடிப்படை ஜனநாயக உரிமையவே காலி பண்ணுறதுல போய் முடியுது. ஓகே, அப்பாவு அந்த இப்போ நீங்கள் சொன்ன இதே கருத்தை ஒட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பாவு வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் புரோக்கர்கள் மூலம் என்னை மிரட்டினார்கள், ஊரை விட்டு வெளியே போகச் சொன்னார்கள், செல்ஃபோன் நம்பரை மாற்றச் சொன்னார்கள்,
பாஜக அல்லாத மாநிலங்களில் தொழிலதிபர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை மிரட்டி வருகிறது அப்படின்னு தன்னையவே மிரட்டி இருக்கிறாங்க புரோக்கர்கள் மூலமா. அவங்க அந்த பேரை சொல்லி தனக்கு மிரட்டல் வந்திருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த டாக்டருக்கும் அதே தான், மோடியின் பெயரை சொல்லி இந்த அதிகாரி மிரட்டியதா தான் தகவல் வருது, அல்லது ஈடியின் அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை முடக்கி விடுவேன்னு மிரட்டி வந்ததா இருக்கு. இந்த மிரட்டல் இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய ஓவரால் கான்சிக்வன்சஸை நீங்கள் விளக்கிட்டீங்க, தனித்தனியாக இப்போ இது இது எல்லாம் பண்ணுறதற்கான நோக்கம் என்ன, தனித்த அதிகாரிகள் இப்படி இயங்குவதற்கான ஒரு அனுமதி எப்படி அவங்களுக்கு வருது? இது வந்து இந்த நாட்டில் அரசியலமைப்புக்கு விரோதமாக வந்து உயர் வகுப்பார் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் தான், சரிங்களா? இந்த வந்து இன்ஸ்டிடியூஷனல் பயாஸ்ங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது சமூகவியல்களில் பயன்படுத்துவாங்க. அடிப்படையில் ஏன் முஸ்லீம்களை நம்ம மோசமாக நினைக்கிறோம், சரிங்களா? மாநில அரசியல்வாதிகள் திருடர்களாக தான் இருக்கணும்னு ஏன் நம்ம நினைக்கிறோம், சரிங்களா? ஏன் வந்து சாதாரண மக்கள் ஒருத்தர் செயல்பட்டாரு குடுமை தனக்கு இதுதான் உரிமை அப்படின்னு குரல் எழுப்பணும்னே அவரை தீவிரவாதின்னு ஏன் நினைக்கிறோம்? இதெல்லாம் நம்ம பொது புத்தியில் கற்பிக்கப்பட்டிருக்கு, நம்மளால் சப்ஜெக்ட் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நீ உன்னுடைய உரிமைகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான். அவன் சொல்லக்கூடிய ஊழல் கதையை நீ ஏன் ஏற்றுக்கிற? ஊழலே முழுக்க 7.5 லட்சம் கோடி ரூபா ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி இந்த தேர்தல் போது 5 மாநில தேர்தலின் பொழுதும் வந்து நான் ஊழல் ஒழிக்க போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் வலிமையாக கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரெக்கார்டடாக பார்த்தோம்னா வந்து அவங்களுடைய எண்ணிக்கைக்கும் அவங்களுடைய பேச்சுக்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் முடிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்குது. அது வேற யாரோ சொல்ல, அவங்களுடைய நிதித்துறை அமைச்சகம் கொடுத்த விவரங்கள் தான் அதை சொல்லுது, சரிங்களா? இப்படி நடந்திருக்கிற நேரத்தில் இது அடிப்படையில் வந்து இந்த பிராமணிக் வந்து ஹெஜ்மோனி இருக்கு பாருங்க, பார்ப்பன பனியா வகுப்பினர், இந்த அதிகார வகுப்பினர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு எளிய மக்களின் மீது செய்யக்கூடிய ஒரு ஆதிக்கம், மாநிலங்களின் மீது செய்யக்கூடிய ஒரு ஆதிக்கம், அதனுடைய ஒரு வடிவமாக இது இருக்கு. இது ஏதோ நான் சொல்லலைங்க, இதையும் வந்து நானெலாம் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை, இது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க மக்கள். வந்து பிரித்திம் சிங் வந்து அவர்கள் வந்து இந்த கம்யூனல் பயாசை பற்றி எழுதியிருக்கார், சரிங்களா? அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி புரூக்ஸில் வந்து இருக்கார். அவர் ஏற்கனவே நடந்திருக்கிற இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பற்றியும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி, யூனியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி, நீதிமன்றம் உட்பட நடந்திருக்கிற ஆய்வுகள் எல்லாத்தையும் அடிப்படையாக எடுத்துக்கிட்டு இது பண்ணுறாரு. அடிப்படையில் இது எல்லாம் அவர் வந்து ஒரு சீக், சரிங்களா? சீக்கியர். அவர் வந்து அடிப்படையில் இதெல்லாம் இந்து பயாஸாக இருக்குது, பிராமணிக் பயாஸாக இருக்குது, பார்ப்பன அதிகாரமும் இந்து அதிகாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. அதில் சிறுபான்மையினர் இல்லை, பிற்படுத்தப்பட்டோர் இல்லை, பழங்குடிகள் இல்லை, பட்டியலினத்தோர் அந்த நிறுவனங்களில் இல்லை, பெருமளவுக்கு யாருமே இல்லை. எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னா அதனுடைய இதுலேயே எல்லோரும் உயர் சாதியினராக இருக்காங்க. நம்ம கைது பண்ணுறதா இருந்தால் கூட அங்கித் திவாரின்னு ஒருத்தர் தான் கைது பண்ண முடியும். இல்லை, அங்கித் திவாரிக்குமே இன்றைக்கி நான் காலையில் தராசு ஷியாம் அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னார்னா, அவர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்தவர். அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எங்கே நடந்தது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அது நடத்துகின்ற ஒரு அமைப்பில் பயிற்சி பெற்றவராக இவர் இருக்கிறாரு, அங்கிருந்து தான் இவர் ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் அவர் சொன்னார். ஆமாம், அதை நானும் கூட பார்த்தேன். இந்த மாதிரி வலதுசாரி அமைப்புகளில் இருந்தாலும் சரி இல்லைனாலும், அவர் இருக்காரு, இந்த மாதிரி வலதுசாரி அமைப்புகளில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் கூட சரி, எந்த அளவுக்கு நம்முடைய வந்து இந்த உயர் அதிகாரிகள் வந்து அலுவலர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, அவங்க வந்து தன்னளவில் வந்து இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் மீது வெறுப்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இவங்க தான் பிரச்சனை இந்த நாட்டில், இவங்களெல்லாம் ஒழிச்சிட்டோம்னா பிரச்சனையை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்காக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா, சிறுபான்மை மக்கள் மீது வெறுப்பை கக்குவவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த வந்து இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்க சொல்கிறாங்க, பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறதுக்காக தான் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இவெல்லாம் சாதி காப்பாத்தருக்காக எடுக்க சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பீகாரில் செஞ்சது ஒரு கேஸ்ட் சர்வே, சரிங்களா? நீங்கள் வந்து கேஸ்ட் சென்சஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க, சர்வே அவன் பண்ணிட்டான்ல நீ ஏன் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏங்க நீங்கள் சென்சஸ் பண்ணலின்னு கேள்வி கேட்டால் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த உயர் வகுப்பினர் வந்து புரட்டி பேசுவதிலும் ஏமாற்று செய்வதிலும் இவ்வளவு வந்து தகுதித்தம் செய்வதிலும், அவங்க ஆளுநராக இருக்கலாம் அல்லது வந்து அங்கித் திவாரி மாதிரி ஒரு வந்து அலுவலராக இருக்கலாம், அந்த நிறுவனத்துடைய அந்த இதில் ஒரு அலுவலராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க பொய் பேசுவதிலும் ஏமாற்றுவதிலும் மிரட்டுவதிலும் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. பிடிபட்டுட்டா ஐயோ இது வந்து நேர்மையவே சிதைச்சிட்டாங்க, இந்த நாட்டையவே சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சத்தம் போடுபவர்களாக இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த நம்ம மக்கள் வந்து இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கதை சொல்கிறவனை தான் நம்புகிறாங்க. சும்மா நாட்டுக்கு வந்து அந்த வீதியில் நின்று பார்த்தேன், இந்த முக்கில் நின்று பார்த்தேன், இடி வந்து என்ன பண்ண தெரியுமா, ஐடி வந்து என்ன தெரியுமா பண்ணோம், சிபிஐ வந்ததுன்னா என்ன தெரியுமா நடக்கும் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். இதுலலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கவனித்து பார்க்கணும்.
நீங்க தான் இந்த வழக்குகள் இவ்வளவு நடக்குதா, கேரவன்ல எழுதுறான், மத்ததுல எழுதுறான், தமிழ் தமிழ்ல வந்து பல பேர் பேசுறாங்க, மருதன் தோழர் தொடர்ச்சியா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, பேரலையில பல நேர்காணல்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியா யோசனை பண்ணி பாருங்க. அரசியல் பிரச்சனைகள்ல நம்ம கோட்டை விட்டோம்னா நம்முடைய அடிப்படையான உரிமைகள், நம்முடைய வாழ் உரிமைகள் இதெல்லாம் போயிடும். அப்புறமேலு போய் வந்து நம்ம எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கடைசியில நிக்கும் போது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம நிற்போம். இந்த இடி அப்படின்றது ஒரு அதனுடைய டிசைனே பொலிட்டிக்கல் டூலாக இருக்குது அப்படின்னு அந்த கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய வெளிப்பாடும் அப்படி தான் இருக்கிறது. அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த கீழே இருக்கிற ஐஸ்பெர்க் வந்து இந்த டிவிஎஸ்சி விசாரணையில் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடி குறித்தான உண்மைகள் இன்னும் என்னெல்லாம் வெளியே வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றிங்க.